அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மரம். இந்த நேர்மறை எண்ணம் எதிர்மறை எண்ணம் இதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த டெக்னிக் பேர் பேட்டர்ன் இன்டரப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்மறை எண்ணங்கள் நிறைய வாட்டி நம்மளுக்கு வர்றப்போ நம்ம லைஃப்பில் நடந்த பாசிட்டிவான விஷயத்தை வந்து பார்த்தா திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் வந்து ஒரு கல்லூரியிலோ இல்லை பள்ளியிலோ வந்து பார்த்தா படிக்கிற மாணவ மாணவியராக இருக்கலாம், அல்லது வீட்டில் இருக்கவங்களாக இருக்கலாம், இல்லை நார்மலாக வந்து பார்த்தா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஆளாக இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்களாக இருக்கலாம். கண்டிப்பாக லைஃப்பில் வந்து பார்த்தா எய்தர் நம்மளை யாராவது அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி நம்ம யாரையாவது அப்ரிஷியேட் பண்ணியிருப்போம். எப்போயுமே நம்ம ரெண்டு சைட்லேருந்து யோசிக்கலாம். யோசிக்கிறப்ப இந்த விஷயம் வந்து பார்த்தா முக்கியம். கண்டிப்பாக ஒரு அப்ரிஷியேஷன் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்தா அவங்கள வந்து பார்த்தா அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க, தேங்க் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து பார்த்தா நன்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தா ஒரு ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னா உங்களோட பேரோ அல்லது சப்பார்டினேட்டோ வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்தா நீங்கள் இதை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தா உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. படிக்கிற இடத்துல அதே மாதிரி தான், எதர் ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும், இல்லை ஒரு காம்படிஷனில் இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும். கண்டிப்பாக எல்லாருமே வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுருப்போம், ஒவ்வொரு தருணத்திலும் உதவி செஞ்சுருப்போம். அந்த மாதிரி நேரத்தை நம்ம நினச்சி பார்த்தாலே வந்து பார்த்தா இந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்றது போயிடும். இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சவங்களும் எனக்கு இணையானவங்களும் வந்து பார்த்தா சொன்ன விஷயம் அது. அடுத்தது ஒரு ரெண்டு வார்த்தை, இந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் ரியாக்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பண்ணுற பெரிய தப்பே நம்ம ரியாக்ட் பண்ணுறமே தவிர ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. இதை நம்ம வந்து கொஞ்சம் கற்றுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம் தானே, ப்ராக்டிஸ் பண்ணணும். ரியாக்ட் அப்படின்றது நெகட்டிவ் சென்ஸ், நம்மளோட கோபத்தையோ இல்லை வந்து பார்த்தா நம்மளோட ஆக்ஷனையோ வெளிப்படுத்துறது. ரெஸ்பான்ஸ் அப்படின்றது சிச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்கிறது. முடிஞ்சளவு இது பாசிட்டிவ் டோன் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது, ரியாக்ட் அப்படின்றது நெகட்டிவ் டோன். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் நம்ம செஞ்சாலும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தா போகும். நம்மளுக்கு வந்து அப்ரிஷியேஷன், பாராட்டுதல் கண்டிப்பாக மனசார வந்து பார்த்தா நம்ம பாராட்டணும். நம்மளை மற்றவங்க பாராட்டுவாங்க கண்டிப்பாக, அதே மாதிரி நம்மளும் வந்து பார்த்தா மற்றவங்களை வந்து பார்த்தா பாராட்டணும், இன்கேஸ் நம்மளை யாரும் பாராட்டலனாலும். அடுத்தது ஸ்மைல். இது ஒரு சின்ன ஒரு கோட்டோடு நான் படிச்சிருக்கேன், ஸ்மைல் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் சேரிட்டி அப்படிம்பாங்க. அது மற்றவங்களுக்கு செய்கிற ஒரு உதவி. உங்களோட ஒரு சிறிய புன்னகை உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு, உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். இதை நம்ம உணரலாம், நிறைய பேர் வந்து பார்த்தா உணர்ந்துருப்போம். இதை நீங்களே வந்து பார்த்தா உணரலாம் பர்சனலாக வந்து. அடுத்து பெயின் இஸ் டெம்பரவரி பட் குவிட்டிங் லாஸ்ட் ஃபார் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறப்போ வலிகள் கண்டிப்பாக நிரந்தரமானதில்லை. இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தா இலக்கை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், நம்ம லைஃபோட இலக்கை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு நாள் அடைவோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடைஞ்சால் மட்டும்தான் அந்த உண்மையான சந்தோஷத்தை வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தா டேஸ்ட் பண்ண முடியும். அடுத்து நம்மளோட எண்ணங்கள் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும். உள்ளுவதெல்லாம் உயர் ஊழல், கண்டிப்பாக உயர்வானது மட்டும்தான் நினைக்கிறோம். நம்ம திருக்குறள் இருக்குது, நம்ம பேசுவோம் நேரம் கிடைக்கிறப்ப, நம்மக்கிட்ட நம்ம பேசணும் கண்டிப்பாக. உங்கள் முன்னாடி நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு பேச்சாளர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்கள் முன்னாடி வந்து ஒரு 100,000 பேர் இருந்தாங்கன்னா உங்கள் முன்னாடி நீங்கள் எப்படி பேசுவீங்கிறத இப்போயே நம்ம பேசி பாருங்கள். அது ஒரு நாள் கண்டிப்பாக வந்து பார்த்தா நினைவாகும். அதான் சொல்லுவாங்க, சொல்கிறப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் வந்து பார்த்தா கண்டிப்பாக நடக்கும். எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். ஸோ அந்த எண்ணங்கள் வந்து பார்த்தா குழம்புறப்ப நம்ம இந்த பேட்டர்ன் இன்டரப்ஷன் டெக்னிக் வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணலாம். அவங்க சொன்னபடி பார்த்தோம்னா நம்ம அப்படி ரூஃபை பார்த்து அந்த ஒரு 45 டிகிரி இன்க்ளினேஷன் வந்து பார்த்தா பேச சொன்னாங்க. நம்ம நார்மலாக அந்த டெக்னிக் வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சிருக்கிறப்ப நெகட்டிவ் தாட்ஸ் சுற்றி வர்றப்ப நம்ம என்னடா நம்மளுக்கு இப்படி இருக்குது, நம்மளால் எதுக்குமே வந்து பார்த்தா யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பயனடைஞ்சவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இருக்கிறப்ப அப்படி யாருக்குமே இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் உட்காந்து அமைதியாக உட்காந்து சிந்திச்சாலே அதுக்கான விடை வந்து பார்த்தா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்த்தா செஞ்சு பார்ப்போம். நன்றி. வேறு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை சொல்லுங்கள். பார்ப்போம். நன்றி.